வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேர்ல்ட் ஆஃப் சூர்யா. கடந்த 2 நாட்களாகவே சூர்யா அண்ணா அரசியலுக்கு வரப்போறாரு. அந்த 2031 நடக்க போற எலெக்ஷன்ல சூர்யாவும் தனிக்கட்சி ஆரம்பிச்சு கூடிய சீக்கிரம் அரசியல்ல இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தீயா சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா, லாஸ்ட் வீக்ல சூர்யா நற்பணி மன்றம் சார்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் மக்களுக்கு தேவையான நலப்பணிகளை இன்னும் சிறப்பா நம்ம சூர்யா அண்ணா செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ரசிகர் சில பேர் சூர்யா அண்ணா ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு அங்க இருந்த சூர்யா நற்பணி மன்றத்தோட செயலாளர் அவர்கள், அது காலத்தின் கையில தான் இருக்கு, மேபி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அத ஒரு காரணமா வச்சுதான் சூர்யா அண்ணா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை இல்லை. சோ இப்போதைக்கு அது உண்மை இல்லை. பட் என்ன பொறுத்தவரை சூர்யா அண்ணா அரசியலுக்கு வர சான்ஸே இல்லை அப்படின்னு தான் தோணுது. பட் எதுவுமே நம்ம கையில இல்லை. சப்போஸ் ஃபியூச்சர்ல அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி, இல்ல அரசியலுக்கு வராம அவரால் முடிஞ்ச சில உதவிகளை மக்களுக்கு பண்ணினாலும் சரி, எதுவா இருந்தாலும் அன்பான ஃபேன்ஸ் நாங்க கூட இருப்போம். சோ வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, விடுதலை படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா நடந்த ஒரு இன்டர்வியூல வெற்றிமாறன் அவர்களை சொல்லிட்டாரு. சோ வாடிவாசல் உறுதி ஆயிருச்சு. சோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ உங்களுக்கு சூர்யாண்ணா அரசியலுக்கு வந்தா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.